ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சு விடவா, நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தூண்டு கிடந்த மூக்கையத்தை அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியாலதான் தட்டி அடிச்சது. தஞ்சாவூர் மேல போட்டு விடும் இல்ல, மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை புடிச்சது நாங்கதானே ஊர் முழுக்க மார் தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது? நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயோவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சிக்கிறியா? என்ன காது, இதெல்லாம் போய் மச்சா கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சா இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம என்ன மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிடுக்கோ. தம்பி சொல்றது கேக்குது இல்ல, உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். எண்ணெய் கையா இருக்கு, கொஞ்சம் சுருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல் பட்டியை அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கு. ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரித்து முடிச்சுட்டு விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். நடு பகலையும் நாக்கு தொங்கப்பட்டு வந்து எஸ்ஸானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு. கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌரதி கௌரதி தான். கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே? தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்னேன் அக்கா தாலின்னு. இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீ தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின. இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க, அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்தை மூணு முடிச்சு போட சொல்லியிருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப, நானும் மச்சான் ஆயிருப்பேன். இப்ப என்னடா ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சா? குலுக்கி குலுக்கி பெருந்தனியானதான் மிச்சம். பள்ளிக்கூடத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான், பாடுபட்ட நானு பெருங்கை கட்டினு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஒன்னு ஜிம்பிருந்தேனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லிருப்பாரு. நானும் உருத்து இருக்கு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல? என்னடா சொன்ன, என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்செழும்பு காது வழி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சுன்னு இந்த குதி குதிக்கிற? அது இல்ல அம்சு, மூக்கத்தை மகளுக்கு குடிச்ச கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்சு வண்டியில கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்டம் மாத்த சொன்ன, அதுக்கு வக்கு இல்ல. உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, வெட்டி சீட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சது காசை விட்டுறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. சும்மா விளையாட்டு சொன்ன மச்சான், இன்னொரு தடவை மச்சான் வச்சா நான் மிதிச்சு போடுவேன் மிச்சம். உள்ள போய் கோழியாடி தேவருக்கு ரொம்ப கோவம்தான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சிற பழக்கம்? படிக்கிற பையன் யாரும் தெரியல, புடிக்கிற போலீஸ் யாரும் தெரியல, ரெண்டு பேருமே தழுக்கு முழுக்கன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி
போலீஸுக்கு போயிருவான் போல இருக்கு. அம்சு கவலை விடு, பொட்டக்கலை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிற கட்டினா. ஆமா வர்ற அப்பதான் அப்படிதான் சொல்ற மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமையாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். பொம்பளை லட்சியை எடுத்து விடுவா. ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா விடுபட்ட பயல. அம்புடு காசும் போச்சு. அப்பா அந்த அம்சவனி கூட வந்து அம்புடு துட்டம் எடுத்துட்டு போயிட்டாண்டி. என்ன அம்சு சௌக்கியமா? இங்க கூடு, இங்க கூடு. என்னடா தேவர் வரனாரு இன்னும் காணோம்? எங்கோ செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ. அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா, உடம்பு கொஞ்சம் தாடா, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு பொறப்பு. மூக்கியத்தேவன் போய் இல்லையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச பாரா படுத்தினா. அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள். கட்னாதா புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடகாத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ. ராசா என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க? வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு பரப்பி வச்ச பழமாதான் படுத்த. பழைய மச்சான் ராஜசேரு சமாதியும் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க. அவர் தானே உனக்கு மொத மொத பொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறியா? சேருவா மாமா.